யோகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 346, சாங் நம்பர் 346. எதிர் ஒருவர் இலை உலகில் என அழகு சிலுகு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாடல் பொது பாடல் வரிசையில் வருது. இந்த பாட்டை குருஜி நமக்கு ஹம்சானந்தி ராகத்தில் அங்க தாளம் 18 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். எதிர் ஒருவர் இல்லை உலகில் என அழகு சிலுகு விருதிட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டில் 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 33 கோடி தேவர்கள் யாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். எல்லாத்தையும் விட ரொம்ப பிரமாதமாக யமன் வந்தா, யமனையே நீ பயந்து போ, என்னை விட்டு நீ போயிடு, யமனையே வெட்டுறதுக்கு எங்கிட்ட ஒரு வாள் இருக்கு, மந்திர வாள் இருக்கு, அந்த மந்திர வாளால் இந்த யமனையே நான் அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கால பயமே எனக்கு இருக்காது, அப்பேற்பட்ட ஞான வாள் மந்திர வாள் எங்கிட்ட இருக்கு. ஒரு கந்தரலங்காரம் பாட்டில் சொல்லுவார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா அப்படிம்பார். அவிரோத ஞான சுடர்வாள் எங்கிட்ட இருக்கு. அவிரோதம்னா யார்கிட்டையும் பேதபாவம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா பார்க்குற மனநிலை. அப்பேற்பட்ட ஞானம் எனக்கு வந்துருத்து, அந்த ஞானமாகிய வாள் எங்கிட்ட இருக்கிற போது மரணம்ங்கிற காலன்கிறது என்கிட்டக்க வராது, அந்தகன் மரண பயம்ங்கிறது எங்கிட்ட கிடையாது. அவிரோத ஞானம் எங்கிட்ட இருக்கிற போது எனக்கு மனக்கு மரண பயமே கிடையாது. எம படரே மோது மோன உரையில் உபதேச வாழை, எனது பகை தீர நீயும் அருள்வாயே அப்படின்னு ஒரு திருப்புகளை சொல்லுவார். உபதேச வாழ், அந்த வாழ் எனக்கு இந்த கால பயத்தை நீக்குகின்ற வாழ். அந்த வாழ் எதால் ஆன வாழ் அப்படின்னு கேட்டால், அது வந்து உபதேச வாழ், அது ஞான அவிரோத வாள், அவிரோத சுடர் வீசுகின்ற அந்த வாள் என்னிடம் இருக்கிறது. அதை இந்த பாட்டில் சொல்கிறார். எதிர் ஒருவர் இல்லை என்ற இந்த பாடலில், பொது பாடலில் விவரித்து சொல்கிறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். எதிர் ஒருவர் இலை உலகில் என அழகு சிலுகு விருதிட்டு கிரியைக்கே எழுந்து பாரின் இடை உழல் உழல்வ சுழலுவன சமயவித சகல கலை எட்டெட்டும் எட்டாத மந்திரவாளால். சமய சிலுகிட்டவர்னு சொல்லுவார். சமய கொள்கைகளை வச்சு திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு இருக்கிறவா, காதி மோதி வாதாடு நூல் கற்றுணராதே. அந்த ஞானம் வருது அப்படின்னு சொன்னால், சமய நூல்களை சமய தத்துவங்களை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கறதுனால மாத்திரம் இல்லை, அதெல்லாம் படிக்கலாம், ஆனால் அதுவே ஞானத்தை தராது. அதெல்லாம் ஞானத்தை அடைவதற்கான வழிகளை ஆற்றலாம். ஒரு வழியில் போயின்னு இருக்கோம்னு சொன்னால், அதோடைய டார்கெட் எண்ட் பாயிண்ட் வந்து அதுவே ஆகாது. அது மாதிரி இந்த சமய சிலுகிட்டவர்கள் திருப்ப திருப்ப இந்த என்னுடைய சமயம் பெருசு, இந்த சமயத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு, வேதங்களில் இதை சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் அதை சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த நூல்களை கற்று ஆராய்ந்து பிரமிச்சு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் ஞானத்தை தராது அப்படிங்கிறத சமய நேர்ந்த போதெல்லாம் அருணகிரிநாதர் சொல்லுவார். அதையும் இந்த பாட்டில் சொல்கிறார். எதிர் ஒருவர் இல்லை என, எனக்கு சமமாக யாரும் இல்லை. எதிர் அப்படின்னா ஈக்குவல்,
எனக்கு சமமாக யாரும் ஒருத்தர் கூட கிடையாது. நான் தான் த பெஸ்ட். நான் சொல்கிறது தான் சரி, நான் தான் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வருது இல்லையா? ரொம்ப படித்தவா, ரொம்ப இந்த தர்க்கங்கள் எல்லாம் ஈடுபடுறவா, அவர்களுக்கெல்லாம் உள்ளூர இந்த அகங்காரம் இருக்கும். தான்கிற நான் தான், எனக்கு தான் தெரியும் எல்லாம் அப்படிங்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். எதிர் ஒருவர் இல்லை உலகில் என, இந்த உலகத்தில் யாரும் எனக்கு சமம் இல்லை. அழகு சிலுகு விருதிட்டு. அழகு அப்படின்னா லகு, லகுனா ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது, சிம்பிள். அழகுனா கஷ்டமாக இருக்கிறது, டிஃபிகல்ட். அழகு சிலுகு, சிலுகுன்னா தேவையில்லாத ஆர்கியூ பண்ணுறது, டிஸ்கஷன்ஸ். அதுக்கப்புறம் விருதிட்டு, தாளமேள தண்டிகை விருது, அந்த மாதிரி தான் பாடுற பாட்டுக்காக பெரிய பெரிய டைட்டில்லாம் நான் வாங்கியிருக்கேன், அந்த டைட்டில்க்கெல்லாம் அந்த பட்டங்களுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் அப்படின்னு அந்த பெருமைப்பட்டுக்கிறது. அது அழகு சிலுகு விருதிட்டு இதெல்லாம் இன்க்ளூசிவ். தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தான் அகங்காரமாக சொல்லிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இண்டிகேட்டிவ் ஆஃப் தட். சாதாரணமாக சிம்பிளாக இருக்கிறது இல்லை, அதே மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறது, தன்னுடைய பட்டங்களையும் பெருமைகளையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான கிரியைக்கே எழுந்து பாரின் இடை உழல், இந்த மாதிரியான செயல்களுக்கு, கிரியைக்கு இந்த மாதிரியான செயல்களுக்கே எழுந்து பிறந்து, இதுக்கு தான் பிறந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பிறந்திருக்கிற மாதிரி எழுந்து பாரின் இந்த உலகத்தில் இடை உழல்வ, இந்த உலகத்தில் உழன்று கொண்டும் சுழலுவன சமயவித சகல கலை எட்டெட்டும். எட்டெட்டுன்னா 8 × 8 = 64, ஆயக்கலைகள் 64. 64 கலைகளையும் கற்று தேர்ந்திருக்கேன், எனக்கு எல்லா விதமான பெருமைகளும் பட்டங்களும் உண்டு. அந்த சமயங்களை பற்றிய அறிவு, அதை பற்றிய தர்க்கங்கள் வாதங்கள் எல்லாம் என்னால் செய்ய முடியும். இந்த மாதிரி எல்லாம் தனக்குத்தானே ஒரு அகங்காரத்தோட, எனக்கு யாரும் சமம் இல்லை அப்படிங்கிற அகங்காரத்தோட இருந்தால் ஞானம் வராது. அதுக்கு தான் சொல்கிறார் அந்த இத்தனைக்கும் எட்டாத இவைகளினால் பெற முடியாத மந்திர வாழால். மந்திர வாழ்ங்கிறது இங்கே அவிரோத ஞான சுடர்வாள். அந்த ஞான சுடர்வாளால் விதி வழியின் உயிர் கவரவரு கொடிய யம படரை வெட்டி துணித்து ஆண்மை கொண்டு நீபம் விளவு விளவின் இளை இலை தளவு குவளை கமல் பவள நிற வெக்ஷி சித்திரு வெக்ஷி திருத்தாள் வணங்குவேணும். இந்த மாதிரி தான் எனக்கு சமம் ஒத்துரும் இல்லைங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் இல்லாத 64 கலைகளை கற்று தேர்ந்திருந்தாலும் அந்த கலைகளால் எல்லாம் அறிய முடியாத, அந்த கலைகளால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞான சுடர்வாள் இருக்கு. அந்த அவிரோத ஞான சுடர்வாள் என்ன பண்ணோம்னா, விதி வழியின் உயிர் கவர வரும். விதிப்படி ஒத்தொத்தரும் பூமியில் பிறந்துட்டா அவளுக்கு இத்தனை நாள் தான் இந்த பூமியில் அப்படின்னு எழுதி போட்டுடுறது. அயன் கையெழுத்து இருக்குது அந்த பிரம்மா எழுதினபடி. ஒத்தொத்தருடைய ஆயுளும் ஒத்தொத்தருடைய வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஃபிக்ஸட். அது அதுதான் விதி. விதி வழியின் உயிர் கவர,
அந்த விதிப்படி எந்த நாளைக்கு முடியணுமோ அப்ப அந்த உயிரை கவர்வதற்காக, உயிரை எடுப்பதற்காக அந்தகன் அந்த காலன் யமன் வருவோம். உயிர் கவரவரு கொடிய யமபடரே, அந்த யமனை வெட்டி துணித்து, அந்த காலனை வெட்டி அழித்து ஆண்மை கொண்டு, அந்த அவிரோத ஞான சுடர் வாழால் யமனை வெல்ல முடியும். அதாவது கால பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அந்த அவிரோத ஞானம் வந்துருத்துனா யமன் வரானேங்கிற பயம் இருக்காது. யம பயத்தை நீக்குகின்ற ஞான சுடர் வாழ் அது. அது அந்த பயம் நீங்குவதற்காக நீபம் விளவுன் இள இலை. நீபம், நீபம்னா கடம்ப மலர், விளவு விளாமரத்தோட இலை, விளவின் இள இலை, விளாமரத்தினுடைய தளிர், தளவு, தளவுனாக்க முல்லை மலர், குவளை நீலோத்பல மலர், கமல் பவள நிற வெட்சி, சிவந்த நிறமுடைய வெட்சி பூக்கள். இதில் எத்தனை வர்ணம் சொல்கிறார் பாருங்க. முதல் நீபம், நீபம்னா கடம்ப மலர், அது மஞ்சள் நிறமானது. விளவின் இள இலை, விளாமரத்தோட இளந்தளிர், அது பச்சை நிறம், மஞ்சள் பச்சை. தளவு, தளவுனா முல்லை மலர், முல்லை மலர் வெண்மை நிறமானது. குவளை, குவளைனா நீலோத்பல மலர், நீல மலர், நீலக்கலர். அடுத்தது பவள நிறத்தில் வெட்சி, சிவந்த நிறத்தில் இருக்கின்ற வெட்சிப்பூ. மஞ்சள் பச்சை நீலம் வெண்மை சிவப்பு, இந்த மாதிரி கலரை வந்து வர்ணங்களை வந்து அழகாக வரிசையாக சொல்கிறார். அந்த பூக்கள் இறைவனுக்கு சாத்துகின்ற பூக்கள் தான் எல்லாமே. இவை அமைந்திருக்கின்ற திருத்தாள் வணங்கு வேணும். எனக்கு அந்த ஞான சுடர்வாள் கிடைப்பதற்கு உன்னுடைய பாதங்களை நான் வணங்க வேண்டும். புதல்வரோடு பொருதும் குருதி நதி முழுகி ஒளிர் செக்க செவத்த ஏறு செங்கை வேளாம் சிகர விகிரி தகர விடு உருவ மரகத கலப சித்திர ககத்தேறு எம்பிரானே. திதி புதல்வர், திதினா காசியப்பருடைய மனைவி திதின்னு இருந்தா அவளுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் தான் அசுரர்கள். அதனால அசுரர்கள் அப்படிங்கிறதுக்கு திதி புதல்வர். அவர்களோடு பொருது சண்டையிட்டு குருதி நதி முழுகி ஒளிர், இரத்த ஆறு பாஞ்சு அந்த இரத்த ஆறுல முழுகி எழுந்தாற்போல ஒளிர்கின்ற, அவ்வளவு ஒளி வீசக்கூடிய செக்க சிவந்த நல்ல சிவந்த நிறமுடைய ஏறு இடியை போல அவ்வளவு வலிமை மிக்க செங்கை வேளா சிவந்த கைகளை உடைய முருகப்பெருமானே. சிகரகிரி தகர விடும் உருவ, சிகரகிரி சிகரங்களோடு கூடிய மலையானது பொடியாகும்படியாக தகர விடும். அந்த சிகரங்களோடு கூடிய மலைகள் பொடி பொடியாக ஆகும்படியாக வேலை அனுப்பிய முருகப்பெருமான். அவன் மரகத கலப சித்திர ககத்தேறு எம்பிரான். மரகதம், மரகதம்னா பச்சை நிறம், கலபம் அழகிய, சித்திர வண்ணம் நிறைந்த வேகமாக செல்லக்கூடிய, மரகத கலப கலாபம்னா அழகிய தோகைகளை உடையதுன்னு சொல்லலாம். அந்த அவ்வளவு சித்திர போல அழகியதாகவும் இருக்கின்ற ககம், ககம்னா இந்த இடத்துல பொதுவாக பக்ஷின்னு அர்த்தம், இந்த இடத்துல மயில்,
மயிலில் ஏறுகின்ற எம்பிரானே, எம்முடைய தலைவனே. முதிய 11 விடையர் முடுகுவன பரிககன முட்ட செலுத்தும் 62 தேரர் மொழியும் 2 அஸ்வினிகள் 2 சது வித வசு எனும் 30 முத்தேவர் தம்பிரானே. 33 தேவர்கள் உண்டு. யார் அந்த 33 தேவர்கள்? இந்த 33 தேவர்களுக்கும் தலைவன் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றார். 30 முத்தேவர் தம்பிரானே. அந்த 30 முத்தேவர் யாரு? 33 தேவர்கள் யாரு? பொதுவாக பழக்கத்தில் சொல்ற போது 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். 33 கோடி தேவர்கள்னு சொல்றது எப்படின்னா, 33 தலைவர்கள் தேவர்கள். அந்த 33 தலைவர்கள் தேவர்களுக்கு ஒத்தொத்தருக்கும் 1 கோடி தேவர்களுக்கு தலைவர். அதனால 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவோம். அந்த 33 மூவர் தம்பிரான் அப்படின்னு சொல்றபோது அந்த 33 யார் யாரு அப்படின்னு இந்த வரிகளில் சொல்றார். முதிய 11 விடையர். விடையர்னா ரிஷபத்தில் ஏறுகிறவர், ருத்ரன். 11 ருத்ராதிகள். இன்னொரு சுவாமி மலை பாட்டுலையும் சொல்வார், 11 ருத்ராதிகள் தபனம் விளக்கு மாளிகை அப்படிம்பார். அந்த 11 ருத்ரர்கள். அடுத்தது முடுகுவன பரிககன முட்ட செலுத்து 62 தேரர். 62 6 × 2 12 தேரர், 12 பேர் தேர்களை உடையவர்கள். அந்த தேர் முடுகுவன பரி, பரினா குதிரைகள், ககன முட்ட செலுத்தும், இந்த ஆகாயத்தில் தேரினை செலுத்துகின்ற, தேரினை செலுத்துகின்ற, ஆகாயத்தில் செலுத்துகின்ற 12 பேர். அவர்கள் 12 ஆதித்தர்கள். 12 ஆதித்தர்கள், 11 ருத்ரர்கள். மொழியும் 2 அஸ்வினிகள். அஸ்வினி தேவர்கள் 2 பேர், அவ ட்வின்ஸ். அந்த அஸ்வினி தேவர்கள் தான் வைத்தியத்துக்கு எடுத்தது. வைத்திய அந்த அஸ்வினி தேவர்கள் வந்து அவிஸ் வாங்கிறதுக்கு, யஜ்யத்துல எல்லாம் அவிஸ் வாங்கிறதுக்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு. இந்த 33 தேவர்கள்ங்கிறவா யார் யஜ்யம் பண்ணினாலும் யாகம் பண்ணினாலும் அதில் அந்த ஹவிஸை பெறுவதற்கான தகுதி உடையவர்கள். சது வித வசு, 2 சது வித வசு, 2 சதுர், 2 × 4 8 அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், 12 ஆதித்தர்கள், 11 ருத்ரர்கள். இது மொத்தமாக எடுத்தோன்னா 33 பேர். இந்த 33 தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பவர், எல்லா தேவர்களுக்கும், 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன் முருகப்பெருமான். அந்த 33 கோடின்னு சொல்றதுக்கு பதிலாக இங்க ரொம்ப சிம்பிளா சொல்றார், 33 தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானே, நீ எனக்கு மந்திர வாளால் அந்தகன் வருகின்ற அந்தகனை வெட்டி துணித்து ஆண்மை பெற்று உன் பாதம் பணிய எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கிறார் முருகாச்சரணம்.